Hello students, in this video, we will talk about what we are going to do. In the last analytical table, journal entries plus important ledger accounts. We will talk about this video. So, if you look at analytical table, this video will be able to know. Analytical video is our playlist. Royalty accounts is our playlist. Analytical table is in the video. So, that's the very same sum. Table file the journal entries pathinga appadina ungalku theliva puriyum. So idhukku munnadi oru sum na potu kaamichirukken journal entries ku mattum. So adhe set of journal entries tha ovvoru varshamum repeat aagum abingiradha na sollirukken ena ipa journal entries porutha varaikkum pathinga appadina rendu type irukudhu. Journal entries porutha varaikkum we have two types, adhaadu two methods of passing the journal entries. One vandu when minimum account, minimum rent account is maintained. சரிங்களா? அதுக்கு வந்து வேற ஒரு மாதிரியான journal entries நம்ம போடுவோம். When minimum rent account is not maintained. So இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த ரெண்டு சம்லயுமே வந்து பாத்தீங்க அப்படினா minimum rent account maintain பண்றதா அவங்க எங்கயுமே சொல்லல. So we are doing the journal entries in the method when minimum account is minimum rent account is not maintained. Minimum rent account maintain பண்ணாமல் இருக்கிறதா method தான் நான் வந்து உங்களுக்கு போன சம்லையும் நான் அதுதான் போட்டிருக்கிறேன் இந்த சம்லையும் நான் உங்களுக்கு அதுதான் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறேன் சரிங்களா சோ பாருங்க சோ இது வந்து B உடைய books-ல நம்ம போடக்கூடிய journal entries அப்படின்றது சோ royalty account data எப்பயும் போல சோ first table கையில நீங்க வெச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஷார்ட் வர்க்கிங்ஸ் அரைஸ் ஆயிருக்கு அது எந்த இடத்துல ரெக்கூ பண்ணிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் சோ first entry வந்து royalty dueக்கு ரெண்டாவது entry வந்து நீங்க amount பே பண்றதுக்கு மூணாவது entry profit and loss-ல அத transfer பண்றதுக்கு சோ again and again these three entries will be repeated அப்படின்றதையும் நான் இங்க சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி ஷார்ட் வர்க்கிங்ஸ் அன்ரெக்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா ஒரு என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு வரும் அதை நம்ம காம்பவுண்ட் என்ட்ரியா தான் போடுவோம் சோ வி ஹாவ் டோட்டலி த்ரீ என்ட்ரிஸ் ஃபார் பெர் இயர் இப்போ நம்ம அஞ்சு வருஷத்துக்கு நம்ம போட போறோம் சோ நான் இங்க வந்து எடை பற்றாக்குறையினால நான் நரேஷன் வந்து எழுதல நான் அதனாலதான் உங்களுக்கு மொத்தமா நரேட் பண்ணி நான் சொல்லிட்டேன் சரிங்களா சோ ராயல்டி அக்கௌண்ட் டெட்டார் 1500 ஷார்ட் ஒர்க்கிங் அக்கௌண்ட் டெட்டார் 250 ஏ அக்கௌண்ட் 1750 சோ திஸ் இஸ் த என்ட்ரி ஃபார் ராயல்டி டியூ then next payment entry A's account debtor to bank இது வந்து நம்ம பே பண்ணக்கூடிய entry அதாவது நம்மளுடைய analytical tableல கடைசியா ஒரு column இருக்கும் பாத்தீங்களா amount payable அப்படின்னு சொல்லிட்டு அந்த amount payable தான் அந்த ரெண்டாவது entry மூணாவது entry வந்து profit and loss account debtor to royalty so இங்க நீங்க royalty ல நீங்க என்ன போடுறீங்களோ அதே amount தான் நீங்க இங்க போடணும் சரியா சோ மறந்து போய் நீங்க 1750 போட்டற கூடாது ராயல்டி அக்கவுண்ட்ல நீங்க என்ன போட்டுக்கிறீங்களோ அதே அமௌண்ட் தான் நீங்க இங்க போடணும் அப்படின்றது அடுத்து பாருங்க ரெண்டாவது வருஷம் சோ ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து முடிஞ்சிருச்சு ரெண்டாவது வருஷம் பாருங்க ராயல்டி அக்கவுண்ட் டேட்டா ஷார்ட் வர்க்கிங் அக்கவுண்ட் டேட்டா டு ஏஸ் அக்கவுண்ட் சோ திஸ் இயர் ஆல்சோ we have a short working of rupees 200 again we are paying ஏஸ் அக்கவுண்ட் டேட்டா டு bank 2000 the profit and loss account data to royalty 1800 so what you have mentioned in the first entry you have to transfer the profit and loss account அப்படின்றது so அடுத்து பாருங்க அடுத்த வருஷமும் நமக்கு ஷார்ட் வர்க்கிங் இருந்திருக்குது so royalty account data 1900 short working account sorry royalty account data 1900 short working வந்து 350 a account 2250 இந்த journal entries போடும்போது கண்டிப்பாக உங்க கையில analytical table இருக்கணும் ரைட் அடுத்தது பாருங்க அடுத்த என்ட்ரி அதாவது கடைசி என்ட்ரி வந்து ரெண்டாவது என்ட்ரி வந்து இது நான் இந்த இதை போட மறந்துட்டேன் அதனால கடைசியில் எழுதியிருக்கிறேன் சரியா சோ ரெண்டாவது என்ட்ரி ஏ அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 2250 நீங்க என்ன பே பண்றீங்களோ அது அப்படியே இங்க எழுதியிருக்கீங்க மூணாவது என்ட்ரி we have to transfer the profit and loss account க்கு வந்து நம்ம இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் royalty-ய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் ஆனா இங்க 2003 ல வந்து பாத்தீங்க அப்படினா we have short workings unrecouped நமக்கு இருக்குது சோ அந்த unrecoupedக்காக தான் இந்த short workings account இங்க appear ஆயிருக்கு நம்ம 2003 ல வந்து short workings unrecouped நம்ம ஒரு 250 போட்டுறோம் அந்த 250 தான் நம்ம இங்க காமிச்சிருப்போம் அப்ப எப்பெல்லாம் ஷார்ட் ஒர்க்கிங் அன்ரெக்யூப்ட்ல அமௌண்ட் இருக்குதோ அந்த டேபிள்ல அமௌண்ட் இருக்குதோ அப்பெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கூட இந்த
எக்ஸ்ட்ரா கிரெடிட் அப்படின்றது ஷார்ட் ஒர்க்கிங்ஸ்ல இருக்கும். அதர்வைஸ் நார்மல் என்ட்ரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ரிட்டா டு ராயல்டி தான். எப்பெல்லாம் எந்த வருஷம்லாம் உங்களுக்கு வந்து ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அன்ரெக்யூப்டு இருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு இங்க என்ன வரும், எக்ஸ்ட்ராவா ஒரு கிரெடிட் வரும். சரி, அதை நம்ம இங்க காம்பவுண்ட் என்ட்ரியா நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதோட 2003 குள்ளது முடியுது. 2004 as usual royalty account data to A account. திருப்பி அகைன் வி ஹாவ் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் இன் தட் பர்டிகுலர் 2004 A account data, ஷார்ட் ஒர்க்கிங் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். சாரி, இந்த வருஷம் வந்து ஷார்ட் ஒர்க்கிங் இல்ல, ஆனா ஷார்ட் ஒர்க்கிங் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெக்கூப் பண்ணிருக்கிறாங்க. சாரிமா, ஷார்ட் ஒர்க்கிங் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், வி ஹேவ் ரெக்கூப்டு த ஷார்ட் ஒர்க்கிங். ஸோ ஷார்ட் ஒர்க்கிங் ரெக்யூப்மெண்ட்டுக்காக நம்ம இங்கே 250 ரூபாயை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கிரெடிட் பண்ணியிருக்கிறோம். தென் அகெயின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ராயல்டி 2750. ஸோ டேபிளை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்தது ராயல்டி அக்கௌண்ட் டேட்டா டு ஏ அக்கௌண்ட் 2600. அகெயின் வி ஆர் ரெக்யூப்பிங் த 100 ரூபீஸ் நம்ம திருப்பியும் நம்ம ரெக்யூப் பண்ணுறதுனால இந்த பேமெண்ட் என்ட்ரியில என்ன வந்திருக்குது, ஷார்ட் ஒர்க்கிங் கிரெடிட் வந்திருக்குது டு பேங்க் 2500. ஸோ ஃபைனலி வி ஹாவ் டேலிட் த அக்கௌண்ட். என்ன டேலிட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த டேபிள்ல 250 + 100 டோட்டலா அங்க 550 இருக்கும். அதுல இருந்து நம்ம ஒரு 350 ரெக்கூ பண்ணிருக்கோம். ஸோ 250 நம்ம என்ன பண்ண முடியல, சாரி 200 நம்ம என்ன பண்ண முடியல, ரெக்யூ பண்ணவே முடியல. ஸோ ஹோல் சம்லையுமே அது வந்து என்ன பண்ண முடியல, ரெக்யூ பண்ண முடியல. லாஸ்ட் அந்த இயரும் முடிஞ்சிருச்சு. ஸோ வி ஹாவ் த டோட்டல் அன்ரெக்யூப்டு ஷார்ட் ஒர்க்கிங் ஆஃப் ரூபீஸ் 200. அந்த 200 தான் நம்ம இங்கே என்ன செஞ்சிருக்கோம், ஃபைனலாக போட்டிருக்கோம் அப்படின்றது. நான் திருப்பி சொல்கிறேன், டோட்டலாக நம்ம வந்து ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் வந்து அந்த ரெண்டு வருஷ காலங்களில் நமக்கு 550 இருந்திருக்கு. 350 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஷார்ட் ஒர்க்கிங்கை ரெக்யூ பண்ணியாச்சு. ஒன்று வந்து 100, இன்னொன்று வந்து 250, மொத்தம் 350 நீங்கள் ரெக்கூ பண்ணது. ஸோ 550 350 போச்சுன்னா மீதி 200 நீங்கள் என்ன பண்ண முடியல, ரெக்கூ பண்ண முடியல. அதுக்குள்ள பீரியடு முடிஞ்சிருச்சு. அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ராயல்டி டு ஷார்ட் ஒர்க்கிங்ஸ். ஸோ இதுதான் ஜேர்னல் என்ட்ரியுடைய சினாரியோ. நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்க, ராயல்டி அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். ராயல்டி அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, கட்டாயமாக அது டேலி ஆயிரும். நம்ம வந்து டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்லாம் போடுற மாதிரி தான் பாருங்க, 2A அக்கௌண்ட் அதே 1500. அதே மாதிரி பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதே மாதிரி அந்த வருஷம் 2A அக்கௌண்ட் 1800, பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 1800. அதே மாதிரி தேர்ட் இயருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2A's அக்கௌண்ட் 1900. அகைன் நீங்க இங்க ராயல்டியில என்ன இருக்கோ அதை தான் எழுதணும், இதுல எழுதிடாதீங்க சரியா. அது மாதிரி பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 1900. ஸோ வருஷம் வருஷம் திஸ் அக்கௌண்ட் வில் கெட் ஸ்டாலிட் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். 2003க்கு 2004க்கு 2A's அக்கௌண்ட் 2750, பை பிஎன்எல் அக்கௌண்ட் 2750, அதே மாதிரி 2005க்கும் அதே மாதிரி தான். 2A அக்கௌண்ட் 2600, பை பிஎன்எல் 2600. ஸோ இதில் ராயல்டி அக்கௌண்ட் போட்டிருக்கீங்க. அதே மாதிரி ஷார்ட் ஒர்க்கிங் அக்கௌண்ட், ரெண்டாவது வந்து ஷார்ட் ஒர்க்கிங் அக்கௌண்ட் கண்டிப்பாக நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அது மாதிரி ஏஸ் அக்கௌண்ட், இந்த ரெண்டு அக்கௌண்ட் நீங்க கட்டாயமாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதை ரெண்டையும் இந்த இதை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்யுங்க அப்படின்னா, லெட்ஜர் போஸ்டிங்ஸ் தானே, அதை உங்களுக்கே கொடுக்க தெரியும். அதனால என்ன பண்ணுங்க, போன வீடியோல இருக்கக்கூடிய அனாலிட்டிக்கல் டேபிள் பாருங்க, பார்த்துட்டு அதை எழுதி வச்சுட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதி வச்சுட்டு கட்டாயமாக லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ்ல 3 லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் நம்ம போடணும். ஏன்னா அதுக்கு அடுத்தது நம்ம டைரக்ட் லெட்ஜர் பண்றதை நம்ம பார்க்கலாம். சம்டைம்ஸ் கொடுத்தாங்க 8 மார்க்ல கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த 3 hours டைமுக்குள்ள அனாலிட்டிக்கல் டேபிள்
ஜேர்னல் லெட்ஜர் எல்லாம் போடுற மாதிரியான ஃபுல் சம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எய்தர் ஜேர்னல் இருக்கும் அல்லது லெட்ஜர் இருக்கும், அந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும். அதனால டைரக்டா லெட்ஜர் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி செய்யறது அப்படின்றது தெரியணும். ஸோ வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராயல்டி அக்கௌண்ட் நீங்க எழுதி வச்சுக்கிட்டு, ஷார்ட் ஒர்க்கிங் அக்கௌண்ட்டும் ஏ அக்கௌண்ட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக்கை சொல்லுங்க. ரைட்டாமா? ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்கறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க, டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ.